போகலாம் வணக்கம் நண்பர்களே நம்மளை பொறுத்தவரை ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாலே சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்ருப்போம் ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கஷ்டமான இன்டர்வியூ எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஐஏஎஸ் இன்டர்வியூ தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஐஏஎஸ் இன்டர்வியூவில ஒரு குழு சேர்ந்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு பெண் ஒருத்தங்க சரியான நெத்தியடி பதிலையும் சொல்லியிருக்காங்க அந்த பதிலை கேட்டு அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க அவங்க அதுக்கு அவங்க அப்படி என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இது ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவத்தை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் சரி இந்த சம்பவம் எங்கடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த சம்பவம் கர்நாடகாவில் தான் நடந்துச்சு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தங்க ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு அவங்களுக்கு எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே இருந்துக்கிட்டதாக இருந்திருக்கு அதுக்காக தான் அப்பா அம்மா சொல்லி எப்படியாவது ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பத்தை சின்ன வயசுலேருந்தே தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மாவும் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சரி தான் பொண்ணு எப்படியாவது படிக்கணும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எப்படி கடன் பட்டாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படியாவது தாம் பொண்ணை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியாக தான் அப்பா அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் அந்த பொண்ணு டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாமும் எழுத ஆரம்பிச்சிருச்சு சிவில் சர்வீஸ் தேர்வும் வந்துருச்சு எக்ஸாமும் எழுதி அதில் நல்ல ரேங்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நிறைய பேர்த்துக்கு தோல்வியில் தான் முடியும் ஆனால் இந்த பொண்ணோட அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல இந்த பொண்ணுக்கு ரேங்க்கும் கிடைச்சிடுது கடைசியாக ஒரு வழியாக இந்த பொண்ணு அந்த தேர்வில் பாஸ் ஆனதை அடுத்து அந்த அப்பா அம்மா நாங்கள் எவ்வளோ பா புண்ணியம் செஞ்சுருந்தா இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கோவிலில் பிரார்த்தனையே செய்கிறாங்க அளவுக்கு அவங்களுடைய அந்த காத்திருப்புக்கு பலன் கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சி சரி இதெல்லாம் போகட்டும் இன்னும் மெயின் இன்டர்வியூ அதாவது நேர்காணலில் இந்த இந்த பொண்ணு பாஸ் ஆனால் மட்டும்தானே இந்த ஐஏஎஸ் கலெக்டர் அப்படின்ற ஒரு பதவி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடுச்சு ஆனால் இந்த இன்டர்வியூவை நம்ம எப்பட்றா சமாளிக்கிறது ஒருவேளை அதில் சொதப்பிட்டால் என்ன பண்ணுறது என்ன தான் படிப்பு திறமை நம்மக்கிட்ட இருந்து ரேங்க் வாங்கினாலும் சரி ஆனால் நம்மக்கிட்ட பேச்சு திறமை இருக்கணுமே அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம சரியான பதிலை சொல்லணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த பொண்ணுக்கு பய பயம் ஆரம்பிச்சிடுச்சு அந்த பயத்தை அவங்க வெளியில் காட்டிக்கல ஏன்னா ஒரு கலெக்டராக ஆக போகிறேன்னா இந்த சாதாரண இன்டர்வியூக்கே வந்து இப்படி பயந்துட்டால் நாளைக்கு ஒரு மாவட்டத்தையே எப்படி ஆள முடியும் என்னால் அதனால் நிச்சயமாக என்னால் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்னால் பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துருச்சு இந்த பொண்ணுக்கு நேர்காணலுக்கு நேர்காணலுக்கான அழைப்பும் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு இத்தனை தேதி அழைப்பும் வச்சுருக்காங்க அப்படின்ற தேதி தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பதட்டமும் இருக்குது அதே சமயம் பார்த்துக்கலாம் விடு என்ன தான் கேள்வி கேட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு தைரியமும் இருக்குது இப்போ அந்த பொண்ணு நேர்காணலுக்கு போகுது அங்கே ஒவ்வொருத்தங்களா இன்டர்வியூ எடுக்கிறாங்க கடைசியாக இந்த பொண்ணையும் வந்து கூப்பிட்றாங்க இந்த பொண்ணை உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு நல்ல ரேங்கை வாங்கியிருக்கீங்க சரி நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் தவறாமல் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஒத்துக்குது அவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐஏஎஸ் கேள்வின்னா சும்மாவா சும்மா பட்டையை கிளம்புற மாதிரி இன்ச்சு பை இன்ச்சுவாக ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு வராங்க இப்போது அந்த பொண்ணும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பதிலை சொல்லிக்கிட்டே வருது அது அவங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு இப்போது நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்ட கேள்விக்கு வித்தியாசமான பதிலை சொன்ன நிறைய பேருக்கு இவங்களுக்கு அந்த பதில் எதுவுமே சரியானது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியை இந்த பொண்ணுக்கிட்டேயும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேள்வியை கேட்குறாங்க அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு திருமணமாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் கணவர் இறந்தும் போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் உங்கள் கணவர் இறந்ததால் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறீங்க நீங்கள் இரண்டாவது திருமணம் செஞ்சு அவரோட வாழ்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இறந்து போன அந்த முதல் கணவர் உங்கள் கிட்டே திடீர்னு வந்து நேராக நின்னால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்குறாங்க இப்போது அந்த கேள்வியை கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்குது அதே சமயம் அதிர்ச்சியாகவும் இருக்குது என்னடா இப்படி ஒரு கொஸ்டினை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பொண்ணு தான் மனசில் பட்டதை அப்படியே ஒப்பிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பதிலை கேட்டு இவங்க அதிர்ச்சியே அடைஞ்சிட்றாங்க என்னடா இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்காங்களே இது வரைக்கும் நம்ம பத்து பதினஞ்சு பேர்த்துக்கிட்ட இதே கேள்வியை கேட்டோம் ஆனால் அவங்க சொன்னெல்லாம் பதிலெலாம் வித்தியாசமாக இருந்தது இந்த பொண்ணு சொன்னது அதை விடவும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா வேற ஒன்று சிம்பிள் தான் நீங்க நம்ம நாட்டு சட்ட சட்டத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல ஆ தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு கணவர் ஒருத்தங்க சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து முறப்பிரகாரம் டைவர்ஸ் வாங்கி தனியாக வந்து வாழலாம் இது பெண் சுதந்திரம் அது மட்டும் இல்லை ஒரு கணவர் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர் இறந்த அந்த சர்டிபிகேட் இறந்த டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டும் வாழலாம் இதுவும் சட்டத்தில் இடம் இருக்குது இப்படி இருக்கிறப்போ என் கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னாலும் என்னால் இன்னொரு துணையோடு வாழ முடியும் அவருடைய இறந்த சர்ட்டிஃபிகேட்டை வச்சு அப்படி என் கணவருக்கு எனக்கும் ஒத்து போகலை அப்படின்னா அவர்கிட்ட இருந்து முழுமையாக டைவர்ஸ் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட வாழவும் முடியும் என்னால் அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது இப்படி இருக்கிறப்போ என் கணவர் திடீர்னு வந்தாரு அப்படின்னா நிச்சயமா என்னால இன்னொருத்தர் கூட வாழணும் கூட வாழணும் என் மனசு சம்பந்தப்பட்டது அதனால அதை நான் தான் முடிவெடுப்பேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச பதிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த பதிலை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம் ஏன்னா முன்னாடி வந்தவங்க எல்லாமே என்ன சொன்னாங்க இறந்து போனால் அவர் எப்படிங்க வர முடியும் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பதில் சொல்லிட்டு போனாங்க இதுதான் முன்னாடி கேட்ட ஒரு பதினஞ்சு இருந்து வந்த ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பதில் மீதி ஏதோ ஒன்று ரெண்டு வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு சொன்னதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஆச்சரியம் நம்ம நினச்ச பதிலை இந்த பொண்ணு சொல்லிட்டா இந்த பொண்ணு செலக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி கேள்விக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நாட்டு சட்ட முறைகள் சில பெண்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட விளக்கமும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சரியான பதில சொன்னதால அந்த பொண்ணு செலக்ட் ஆயிடுச்சு இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்